அன்புக்குரியவர்களே, இசை வழி இறைப்பணி செய்த எங்கள் அன்பு தந்தையின் நூற்றாண்டு நாளை கொண்டாடும் விதமாக இக்காணொளியை சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்வெய்துகிறோம். எங்கள் தந்தையின் அன்பை ருசித்தவர்களாக, இன்னிசையில் திளைத்தவர்களாக, அவர்களது வாழ்க்கையின் சில பரிமாணங்களை உங்களோடு இதோ பகிர்ந்து கொள்கிறோம். கேட்டு இன்புறுங்கள், எங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் வாருங்கள், ஆண்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள், ஆண்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள். எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் 6 பெண் குழந்தைங்களை கொடுத்துருந்தாரு. அவங்களுடைய மூத்த மகள் தான் நான், மல்லிகா. நான் என் அப்பாவின் 2வது மகள். நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுரி, நல்லோர் பணிந்திடும் வல்லவன் பாதம் பணிந்து கொள்வோம். பமகம பமகரி சரி சசனி பசனி சமகம பனி பபமயரி சனி பாபமகம பமகரி சரி சசனி பசனி சமகம பனி பபமயரி சனி பபனி சபனி ச சமகரி ச பம பமகம பனி பபனி மா பவனி மம பமகரி சமக மப பனி மப மக மப நி பசனி சா பசசனி நி சமகாரி சரி சசனி பசசனி நி பப்பனி பப்ப மக கம பனி. எல்லோரும் வாருங்கள், பான்வெள்ளியை பாருங்கள். எல்லோரும் வாருங்கள். Shilpa, the third daughter of a loving, caring and musically gifted dad, D.A. Dhanapandi. நான் டிஏ தனபாண்டியன் அவர்களது 4வது மகள் மாலா டேனியல். நான் தனபாண்டியனுடைய 5th daughter. I am the youngest daughter of D.A. Dhanapandian, Kanchana. உன்னும் போலமும் தூவங்கள் படைத்து போற்றுவோம் துதி சாற்றுவோம் நாம் பா பமகம பமகரி சரி சசனி பசனி சமகம பனி பபமயரி சனி பாபமகம பமகரி சரி சசனி பசனி சமகம பனி பபமயரி சனி பபனி சபனி ச சமகரி ச பம பமகம பனி பபனி மா பவனி மம பமகரி சமக மப பனி மப மக மப நி பசனி சா பசசனி நி சசமகாரி சரி சசனி பசசனி நி பப்பனி பப்ப மக கம பனி. எல்லோரும் பாருங்கள், பான்வெள்ளியை பாருங்கள். எல்லோரும் பாருங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கலைமாமணி, அருட்கலைஞர், இன்னிசை செம்மல், இசைக்கதை செல்வர், இத்தனை பட்டங்களையும் பெற்று அற்புதமாக வாழ்ந்த என்னுடைய தந்தை திரு தனபாண்டியன் அவர்களை பற்றி பேச நினைக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொன்ன ஒரு வசனம்தான் நினைவுக்கு வருகிறது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பொற்பு மிகும் வானுலகம். வேதநாயகம் சாஸ்திரியாரின் இப்பாடல் ஒரு கற்பனை உரையாடல். உரையாடுவோர் சியோன் குமாரத்தியும் அவளது மீட்பர் இயேசு கிறிஸ்துவும். சியோன் குமாரத்தியின் கேள்வி: வானுலகும் பூலகும் படைத்த பரம்பொருளே, பொந்தியோ பிலாத்துவின் அரண்மனையில் நீர் வாரினால் அடிக்கப்பட்டு பாடுபடுவதின் காரணம் என்ன?
இயேசு கிறிஸ்துவின் பதில், இவ்வையகத்தின் பாவத்தால் நீ நரக ஆக்கினை பெறாமல் உன்னை காக்கவே இந்த வாதையை ஏற்றுக்கொண்டேன். இது ஒன்றோ தியாக அன்பு. Good.
ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தந்தையாக, சகோதரனாக, நல்ல ஒரு பொறுப்புள்ள அரசாங்க அதிகாரியாக, ஆண்டவருடைய சீடனாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினாங்க. அப்பா பிறந்தது சேர்வைக்காரன் மடம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில், தூத்துக்குடியிலேருந்து ஒரு 15 மைல் தூரத்தில். அப்பா வளர்ந்த டைமில் அந்த கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஸ்கூல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, நல்ல ரோட் கூட கிடையாது. ஹரிக்கேன் லேம்ப் லைட்டில் தான் படிப்போமா அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஸ்கூலுக்கு கூட அவங்க ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருந்தது. சாயர்புரம்னு ஒரு பிளேஸ், ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அங்கே தான் போய் ஸ்கூல் படித்தாங்க. பாட்டிமா தயிர் சாதமும் தேங்காய் துவையிலும் கொடுத்து அனுப்புவாங்களாம். சிம்பிள் லைஃப். கிராமத்து வீடு எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. நாங்கள் சம்மர் ஹாலிடேஸ்க்குலாம் அங்கே போவோம். வீடு பெரிய வீடு, அதை சுற்றி பெரிய தோப்பு இருக்கும். அந்த தோப்பில் பலவிதமான பல மரங்கள். இசை பாடல் பல பாடியே பரவசத்தாலே உன்னை நாடுவார் அடியார். இசை பாடல் பல பாடியே பரவசத்தாலே உன்னை நாடுவார் அடியார். இசை பாடல் பல பாடியே அந்த பழங்களெல்லாம் பறித்து அடுக்கியிருப்பாங்க. அது பழுக்க பழுக்க நாங்கள் எடுத்து சாப்பிடலாம். அதில் ஒரு பழம் வகை வந்து குண்டு பழம்னு சொல்லுவோம். நல்லா உருண்டையாக குண்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை தோல் சீவுறதுக்குள்ளே அதை ஜூஸெல்லாம் அப்படியே கொட்டும், அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். பால் சாதமும் மாம்பழமும் முருங்கைக்காய் கூட்டும் சாப்பிட்டது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. அப்பா ஆல்வேஸ் யூஸ் டு டாக் அபவுட் சாலை மீன் குழம்பு. அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அதில் இருக்குது. அப்பா ரொம்ப நியூட்ரிஷியஸ் டயட் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்லேயே பசு மாடெல்லாம் வளர்ப்பாங்க. கிட்டத்தட்ட 6 அடி உயரம் அப்பா. கருப்பட்டி, பதனி, இளநீ, நுங்கு, இப்படி எல்லா நேச்சுரல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அப்பா வளர்ந்தாங்க. பல பண்கள் கனிந்தூருமே அம்பலம் தோறும் அவை ஏறுமே. பல பண்கள் கனிந்தூருமே அம்பலம் தோறும் அவை ஏறுமே. வெங்குழல் யாழும் உமை போற்றுமே. வெங்குழல் யாழும் உமை போற்றுமே. திங்குழல் ஊரின் மனம் மாற்றுமே. நன்றே சாம் பனி சனி பம கம பம பாம் கம பனி மப கம பனி சாம் பனி சனி பம கம பம பாம் gama bani mapa gama bani gana zani zani bani pama pama gama pama gama gasa niza gama bani gana zaga zani bani bani pama gaga mama bapa ni niza sani bapa ma gaga sa niza gama gama bani mapa ni zani zaga sani pama sani pama gasa gama bani sai padal pala padiye parvasatale unai naaduvar adiyar sai padal pala padiye. மியூசிக்கும் அவங்க அம்மாக்கிட்டே அவங்க கற்றுக்கிட்டாங்க. அந்த மரத்தடியிலலாம் உட்காந்து ஃப்ளூட் ப்ளே பண்ணுவாங்க. சில நேரங்களில் அம்மா வீணை வாசிக்க அவங்க எல்டர் சிஸ்டர் ஞானம் அத்தை வந்து வயலின் வாசிக்க அப்பா ஃப்ளூட் வாசிப்பாங்க. ஒரு நல்ல இசை கச்சேரியே நடக்குவாங்க. எங்களுக்கு மியூசிக் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நல்ல டீச்சர்ஸ்கிட்ட வாய்ப்பாட்டு வீணை எல்லாத்தையும் படிக்க வச்சாங்க. எங்கள் டேலண்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரபிள் எடுத்துக்கிட்டாங்க. பாதம் வந்தன
பாராட்டி சீராட்டி வளர்த்த எனது அப்பாவை பற்றி சில வரிகளை பேசுவது நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். கல்வினாலும் சரி, வேறு இசை பயிற்சினாலும் சரி, வேறு எங்களுடைய தேவைகள்னாலும் சரி, எல்லாத்தையும் அவங்க பரிபூர்ணமாக செய்து வந்தாங்க. காலேஜ் படிக்கிறதுக்கு மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் போய் சேர்ந்தாங்க. அங்கே அவங்க பிஏ படித்தாங்க. ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, மியூசிக் அண்ட் மேத் கோ டுகெதர்னு. அந்த மாதிரி அப்பா ரெண்டுலேயுமே ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்க. To me, that was Kalaimamani, D.A. Dhanapandian. This was one of the songs that uncle always used to sing in most of his concerts. It revealed uncle's love for Jesus. So he always gave priority to serving God wherever he was invited, whether it was in some big city church or in a tribal area. Dhanapandian Mama vandu enakku ammaudaiya kooda piranda thambi. சின்ன வயசுலேருந்தே சின்ன ராஜா மாமா, சின்ன ராஜா மாமான்னு தான் சொல்லுவோம். அவங்களுடைய பொண்ணை தான் நான் கட்டியிருக்கிறேன். கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு அன்புள்ள மாமனாரை கொடுத்துருக்காங்க. என் பேர் செல்லப்பா. தனபாண்டியன் அங்கிளுடைய மூன்றாவது மருமகன். பல திருச்சபைகளுக்கும் சென்று கதா காலட்சேபங்கள் நடத்தி திருச்சபையின் நற்செய்தி பணியில் ஈடுபட்டார்கள். இப்படிப்பட்ட நல்லதொரு குடும்பத்திலே நான் இணைக்கப்பட்டதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியாகவே வாரே, பாவியாகவே வாரே. My name is John Raja. ஐந்தாவது பொண்ணுன்னா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு அந்த பெருமையுடைய கல்பனாவை மணந்தவன் தான் நான். He used to come and preach in House of Prayer Adyar, where I used to attend services. And every sermon he used to start with a song. His face looked like an angel's face when he spoke. நீவா உன் பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே, தேவா உன் வாக்கை நம்பி.
ஆகவே வாரே பாவம் போகும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே ஹலோ மை நேம் இஸ் ஃபிலிப் And I'm married to Kanchana. Uncle Inga Vandapodhananga, we realized, you know, how much he knew about Carnatic music and how it was appreciated all over the world. But if you just met him and talked with him, you'd never know that because he was so humble in how he approached people. Thumbangal neeki unnai thooki anaippen endru இன்பமாக்கு தத்தத்தை இன்றைக்கு நம்பியே நான் பாவியாகவே வாரே பாவம் போகும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா வந்து ஃபுல்லாக பாட்டு பாடுவாங்க ஹாலில் உட்காந்து எனக்கு அந்த பாட்டெல்லாம் அப்படியே மனப்பாடமாக தெரியும் ஒரு தடவை என் ஸ்கூலில் பிரின்ஸிபல் என்னை பாட சொன்னப்போ நான் ஃபுல் சாங் மனப்பாடமாக பாடினேன் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா கிட்டேருந்து நிறைய குட் வேல்யூஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஐ லேர்ன்ட் அவங்க ரொம்ப காட் ஃபியரிங் அண்ட் ஹம்பிள் ஐ எம் ஸோ பிளஸ்ட் அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹாவ் வண்டர்ஃபுல் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபைவ் ஓல்டர் சிஸ்டர்ஸ் இன் மை லைஃப் காலத்தில் நாங்கள் சாப்பிடும்போது நைட் டின்னர் எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம் அப்பா அம்மா பிள்ளைங்களாம் ஒன்றா சாப்பிடுவோம் அப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு ரைட் சைடில் உட்காந்துருப்பேன் அப்போ சொல்லுவாங்க எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடணும் இது பிடிக்கல அது பிடிக்கல இது நல்லா இருக்காதுன்னா சொல்லி எந்த வெஜிடபிளையும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஹி வாஸ் டேக்கிங் குட் கேர் ஆஃப் அவர் ஹெல்த் அவங்க அப்பா சொன்னது வந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவேன் வாலிப வயதில் இருந்தப்போ அப்பாவுடைய டேபிளில் நிறைய ஆவிக்குரிய நூல்கள் வச்சுருப்பாங்க அதில் சிலதை எடுத்து நான் படித்து பார்ப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய லைஃப்க்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு சொல்லுவே இயேசு நேசிக்கிறார்
எல்லார்ட்டையும் அவங்க ரொம்ப அன்பு காட்டுவாங்க. கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தாலும் அன்பு அதிகமாக இருக்கும். அதனால் அது எங்களுக்கு பெருசாகவே தெரியாது. நாங்கள் வந்து சிம்பிள் லிவிங், ஒரு மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஆடம்பரம்லாம் வாழ்க்கையில் கிடையாது. எல்லாம் ஷேர் பண்ணுவோம். சில வசதி இன்மைகள்லாம் இருந்திருக்கு, ஆனால் அது வந்து என் ஃப்யூச்சருக்கு ரொம்ப உதவிச்சுன்னு தான் நான் யோசிப்பேன். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ரோட்டில் ஒரு முளையில் வண்டியில் நிலக்கடலை ஊற்றிட்டுருப்பான், அதை வாங்கிட்டு வருவாங்க. வீட்டில் வந்து நல்ல வெண்ணம் இருக்கும், நிலக்கடலையும் நல்ல வெண்ணத்தையும் மிக்ஸ் பண்ணி திஸ் மேக்ஸ் அ குட் டெசர்ட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுப்பாங்க. குடிச்சிட்ட பிறகு இந்த ஸ்கூலில் கொண்டு விடுவாங்க. நாங்கள் சிறு வயசுலேயே எல்லோரோடையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், என்ன இருக்குதோ அதை சாப்பிடணும், நல்ல பழக்கங்கள் எங்களை பழக்கினாங்க. இப்போ கூட நான் வந்து தூங்கும்போது லைட் இருந்தாலும் தூங்குவேன், சத்தம் இருந்தாலும் தூங்குவேன். ஏன்னா அந்த காலம் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா எங்களை அவ்வளோ சிம்பிளாக வளர்த்தாங்க. என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமாக மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன்னு ஜீசஸ் சொன்ன மாதிரி அவங்க சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருந்தாங்க. எங்களுக்கும் எளிமையான வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுத்தாங்க. தஞ்சாவூரில் ஜாஸ்பர் பிறந்திருக்கும் போது நீ வந்து என்ன செய்கிற, நீ உங்கள் மம்மி டாடி வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் இருக்க, ஜாஸ்பரை பார்க்கவும் உன்னை பார்க்கவும் எங்கள் அப்பா அம்மா வந்து மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க. தஞ்சாவூரில் தங்குறது எங்கே தங்கியிருக்காங்க, ஒரு அஞ்சாறு வீடு தள்ளி குட்டி அண்ணன் மல்லியாக்கா வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்கழி மாதத்துடைய குளிர் இன்னும் போகலை. காலையில் விடியகாலம் ரூமில் வெளியே நாக் பண்ணுற சத்தம், திறந்து பார்த்தா அங்கிள் நிற்கிறாங்க, ஃபுல்லாக மஃப்ளர். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ளாஸ்க்கும் கையுமா ஒரு பேக்கில் வைத்து கொண்டு காலையில் கிளாஸ் டம்ளர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்தாங்க. பக்கத்தில் ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி இருக்கு, அவங்க வீட்டிலேருந்து இந்த காஃபி என்ன செய்திருக்கலாம், அந்த சர்வெண்ட் மேய்டுக்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாம், இல்லை சின்ன வயசானவங்க யாராக இருந்தால் வயது உள்ளவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க தாங்களாக அதை எடுத்துக்கொண்டு காலையில் வந்து மேலே வந்து எங்கள் அப்பா அம்மாவை மீட் பண்ணி அந்த காஃபி கொடுத்ததை வந்து மை பேரண்ட்ஸ் ஸ்டில் ரிமெம்பர் அண்ட் டாக் ஸோ ஹைலி அபவுட் ஹிம் அண்ட் ஹேவ் அ கிரேட் ரிகார்ட் ஃபார் ஹிம். அவங்களுடைய ஹியூமிலிட்டி வாஸ் விசிபிள் இன் மெனி ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். யார் வந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, வயசு இது பார்க்க மாட்டாங்க. ஒரு தடவை எங்கள் கடையிலேருந்து ஒரு ஊழியர் வந்தார், அப்போ அப்பா வந்து எழுந்து அவங்களுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள வரவேற்றாங்க. அவன் சின்ன பையன்தான், அவனுக்கு ஒரே ஆச்சரியம், உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய இசை மேதை, இசைத்துறையின் தலைவர், அவங்க எனக்கு எழுந்து எனக்கு வணக்கம் சொல்கிறாருன்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவங்ககிட்டருந்து நம்ம நிறையா கற்றுக்கணும் போல் அப்படின்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன காரியங்களை வச்சு வி லேர்ன்ட் ஸோ மெனி திங்ஸ். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹி ப்ரொவைடட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஹி நெவர் ஓன்ட் அ கார், பட் ஆல் ஆல்வேஸ் தேவையில்லாமா எனக்கு. ஹி வாஸ் ஆல்வேஸ் கண்டென்ட் அண்ட் சிம்பிள் அண்ட் தேங்க்ஃபுல். Was so talented, but he never showed off to others. Even a ministry la vande avanga avlo effort pottu he'll do the kala kalachilo enna paadu patti iraiya ennai rakshikka enna paadu patti iraiya aa enna paadu patti iraiya ennai rakshikka enna paadu patti retired when we lived in Tanjore. Sometimes pakkathula iruka gramangal irundhu Thoothukudila irundhu they'll ask him to come and do kadha kalachivam. He will go all the way bus eduthu poi he'll spend the whole weekends time with them and do the kadha kalachivam and come back. Even if there's 15 or 20 people in churches, he'll say even one person or two person hear the gospel, that's worth it. Munnavane yaarkum mudalvane ko முதல்வனே கோமானே என்ன பாடுபட்டீரையா என்னை ரட்சிக்க என்ன பாடுபட்டீரையா ஆ என்ன பாடுபட்டி ஐயா ஆ. தனபாண்டியன் அங்கிள்
மிஷனரி பணியிலும் மிகவும் உற்சாகமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை அவர்களோடு அஞ்செட்டி என்கிற எஃப்எம்டிவி மிஷினரி பணித்தளத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே அந்த மக்களுக்கு ஏற்றவாறு எளிமையான முறையிலே கதா காலச்சேவம் நடத்தினார்கள். சேர்வைகாரம் மடம் என்னும் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் நன்றாக படித்து கடினமாக உழைத்து பின்னால் பெரிய பதவிகளை வகித்தார்கள். சென்னையில் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் தான் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல வானொலி எடிட்டராக இருந்தாங்க, அப்புறம் நியூஸ் எடிட்டராக இருந்தாங்க. அதன் பிறகு தமிழ் பல்கலைக்கழகத்தில் இசைத்துறை தலைவராக இருந்தாங்க. நிறைய பட்டங்கள் பெற்றாங்க, நிறையா இசைத்தட்டுகளில் பாடியிருக்காங்க. ஆடிஷன் வாய்ஸ், ஆனாலும் அந்த சிம்பிளிசிட்டி அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருந்துச்சு. தினைக்கும் போய் ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. சாயங்காலம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தினைக்கும் போய் ப்ரே பண்ணுவாங்க. ஈவன் ஆன் வீக் டேஸ் இந்த ஈவினிங்ஸ் எங்கள் வீட்டில் தனியாக ஒரு ரூம் கிடையாது, அமைதியாக ஜெபிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் தே ஆல்வேஸ் கோ டு தி சர்ச், டெய்லி அங்கே போய் ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. அது ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சு. நாங்களும் கோயிலுக்கு செய்யணும், கடவுளுடைய வேலை செய்யணும், சர்ச்சுக்கு ரெகுலராக போகணும், அவருடைய பந்தியில் பங்கிருக்கணும்னு அவங்க மூலமாக நாங்கள் கற்றுக்கிட்டோம். தனபாண்டியன் அங்கிள் கடவுளுக்கு பயந்தவர்களாக வாழ்ந்தார்கள், கடவுள் பக்தி நிறைந்தவர்கள். அவர்கள் கடவுளுடைய ஊழியத்தை ஜாக்கிரதையோடு விருப்பத்தோடு பல இடங்களிலே செய்து வந்தார்கள். அப்பா அம்மாவும் கடவுளை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் கடவுளை பிடிக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். அப்பா வந்து வேதத்தை வாசித்து தியானிப்பாங்க, அந்த வேதத்தில் சொன்னபடி அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க உண்மையாக நேர்மையமாக வாழ்ந்ததை நாங்கள் கவனித்து பார்த்தோம். அப்பா வீடு கட்டி வந்து குடி வந்தபோது காலையிலேயே அந்த பேர்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பாடும். அவங்க முதல்ல இருந்தது டிராஃபிக் ரொம்ப இருக்கிற இடம், பஸ்ஸு சத்தமும் லாரி சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் அமைதியான இடம், அதனால் அங்கே வந்து அவங்க வீடு கட்டி வந்தப்போ அந்த காலையிலாம் எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது, அதில் பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப அழகாக பாடும். அப்பா அதை ரொம்ப ரசித்தாங்க. இந்த பறவைகள் எவ்வளோ அழகாக பாடுது பாருமா, கடவுளை எவ்வளோ அழகாக துடிக்குது காலையிலே எழுந்து, நாமும் கடவுளை அதே மாதிரி துடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலிக்காக மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போனால் கூட போகிற வழியிலேயே அந்த ராகத்தை ஆலாபனை பண்ணிக்கிட்டே போவாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது முதல்ல பாட்டு சத்தம் கேட்கும், அப்புறம் தான் அவங்க காலடி சத்தம் கேட்கும். அவங்க இங்கே வந்து இருக்கும்போது அந்த ஹார்மோன பெட்டியை வச்சு தினைக்கும் காலம்புற உட்காந்து அதை வாசித்து கடவுளை துதிப்பாங்க. ரட்சண யாத்திரிகை பாடல்கள், வேதநாத சாஸ்திரியார் பாடல்கள், அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களுடைய பாடல்கள், அவர்கள் தானே இசையமைத்த பாடல்கள் பாடுவாங்க.
அதே போல் எங்களையும் நிறைய இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் பாடல்கள் பாடுவதற்கு எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. இசை வல்லுநர்களை வைத்து கர்நாடக சங்கீதமும் வீணையும் நாங்கள் படித்தோம். பாடல்களே எங்களை அதிகமாக பாட சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவா, என்னை வந்து அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி பாட வைத்தாங்க. ஃபஸ்ட்டு கிராம்ஃபோன் ரெக்கார்டிங் அப்போ நான் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே தான் ஃபஸ்ட்டு பாடலை பாடினேன். அவங்களும் பொறுமையோடு நான் பாடி முடிக்கிறதுக்கு என் கூட நின்னாங்க, என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இப்போவும் அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்னால தான் நான் பாடி வருகிறேன். அவங்க கதா காலட்சேபம் பண்ணுறதை பார்த்து, பிரசங்கம் பண்ணுறதை பார்த்து, பாட்டு பாடுறதெல்லாம் பார்த்து நான் எப்போதும் அட்மையர் பண்ணுவேன். அதே மாதிரி எங்களையும் செய்ய வச்சு அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட்டெல்லாம் எங்களுக்கு போக வச்சாங்க. வி ஆர் வாட் வி ஆர் டுடே பிகாஸ் ஆஃப் அவர் டேட். ரொம்ப திறமை, கர்நாடிக் மியூசிக்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட அவங்க வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் இருக்கலை, அதையும் என்கரேஜ் தான் பண்ணாங்க. குறிப்பாக என் ஹஸ்பண்டுக்கு வந்து பியானோ போடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, வெஸ்டர்ன் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. என் டாக்டர் ப்ரீத்தி கிட்டா வந்து அவங்க ப்ரீத்தி என்ன பியானோ நல்லா படிக்கணும், பியானோ நல்லா ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூலில் கூட பேரண்ட்ஸ் டே ப்ரோக்ராம்லாம் இருந்தால் வந்து பார்த்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் ட்ராமாவில் நல்லா ஆக்ட் பண்ணதுனால என்னைய ஆல் இண்டியா ரேடியோவில் போய் ஆடிஷன் பாஸ் பண்ண வச்சாங்க. ட்ராமாவில் ஆடிஷன் வாய்ஸ் ஆனேன். அதே போல் தூர்தர்ஷனில் காம்பேரிங் ஆடிஷனும் நான் அப்பியர் ஆகி பாஸ் பண்ணேன். இதுக்கெல்லாம் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு மை டேட். அவங்க என்கரேஜ்மெண்ட் இல்லாட்டா நாங்கள்லாம் இதெல்லாம் சாதிச்சிருக்க முடியாது. தனபாண்டியன் அங்கிள் வந்து அவங்களுடைய கிராமஃபோன் ரெக்கார்டிங்க்கு எல்லா ரெக்கார்டிங்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணி, அதை சஜஸ்ட் பண்ணி, என்ன மியூசிக் செய்ய சொல்லி அவங்க ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க. அது நிமித்தம் அதுக்கு பிறகு ஹெச்எம்வி, கொலம்பியா, இன்ட்ரிகோ, அது எல்லா ரெக்கார்டிங்க்கும் நான் வந்து மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தேன். என் கணவர் துரைப்பாண்டியன் அவங்களுக்கு மேற்கத்திய இசையில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவங்க அதில் நல்ல புலமை பெற்றிருந்தாங்க. ஒரு பெரிய குயரை ஃபார்ம் பண்ணாங்க, இம்மானுவேல் மியூசிக்கல் அசோசியேஷன். நிறைய இடங்களில் இன்னிசை நிகழ்ச்சிகள். ஐ ஹேட் அ வெரி பேசிக் ட்ரம்பெட். ஐ திங்க் குட்டியானன் ரோட் த பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபார் தட். இட்ஸ் த லாலி பாடல். இட் வாஸ் அட் தி இன்னிசையில் நற்செய்தி இன் மதுரை. இட் வாஸ் அ பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மாமா வந்து நல்ல ஃப்ளூட் வாசிக்கிறதுனால நிறைய கான்சர்ட்ஸில் மேஜர் ரோல் அவங்க எடுத்துக்குவாங்க. கான்சர்ட்ஸில் நாங்களும் அந்த ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி சில பாட்டுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் மாமா வந்தால் தான் அந்த இம்மானுவேல் கொயருடைய ப்ரோக்ராம் எல்லா இடத்துலையும் நல்லா களை கட்டும். காலேஜில் நான் படிக்கும்போது பாரதியார் நாள் கொண்டாடினாங்க. காலேஜில் பாரதியார் எழுதின ஒரு பாட்டுக்கு ஒரு நல்ல டியூன் போட்டு கற்றுக் கொடுத்தாங்க. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, அப்படி ஒரு பாட்டு. அதை பாடி நான் ப்ரைஸ் வாங்கினேன். எங்களை இப்படி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாட வச்சு என்கரேஜ் பண்ணாங்க. எங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாங்க. அப்பா கம்போஸ் பண்ண டியூன்ஸ்க்கு என் கணவர் ஆர்கெஸ்ட்ரேஷன் எழுதி அதை அழகாக கொயருக்கு ட்ரெயின் பண்ணி நாங்கள் நிறையா பாடல்கள் பாடியிருக்கிறோம். அதுவும் எல்லாராலையும் ரொம்ப பாராட்டப்பட்டது. எத்தனையோ இடங்களில் நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம். அப்பா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எங்களோட வந்து எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய பக்க பலமாக இருந்தாங்க. இந்த பாதில் நின்னை போண்டதில்லை ஐயா, கண்டதில்லை பாவி நேசரையா, நீ எனக்காராயரடைந்தீ. அவங்களுக்குன்னு ஒரு சில சாங்ஸ் வந்து நல்லா நிறவரோட கல்பனாசத்தோட பாடி நல்லா ஆலாபனை பண்ணி நம்ம ஜோராக செய்வாங்க. அதனால் அந்த இம்மானுவேல் மியூசிக்கல் அசோசியேஷனுக்கு லைவ் வயராக தான் அவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆணிகள் பாய்ந்திட கண்டே சென்னீராய் பெருகிட பதறி நின்றே, சென்னியில் முள்ளழுத்த விழாவினில் ஈட்டியும் பாய்ந்ததையோ, அந்த காட்சிதனை கண்டு அழுது நின்றே, அந்த காட்சிதனை கண்டு அழுது நின்றே,
சிலுவை காட்சி கண்டே எந்த சிந்தை கலங்கிடம் அருகி நின்றே பாவியின் பாவமெல்லாம் போக்கும் நீ நன்பின் செயலிதுவோ ஐயா 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 பாவி நேசரையா நீ எனக்காய் சாரா துயரடைந்தி இந்த பாதில் நின் நன்பினை போ கண்டதில்லை ஐயா கண்டதில்லை ஐயா 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 எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து டெய்லி நைட்டு பட்ஜெட் போடுவாங்க ஊழியங்களுக்கு மிஷினரிஸ்க்கு பாஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி சர்ச்சுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப லிபரலாக தாராளமாக கொடுப்பாங்க. குஜராத்திலே எஃப்எம்பிக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆலய திருப்பணி பாடல்கள் என்கிற கேசட்டை வெளியிட்டு அதன் மூலம் கலெக்ட் பண்ணப்பட்ட ஃபண்ட்ஸ் எல்லாவற்றையும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்று கொடுத்து இவ்வாறு மிஷினரி பணியிலே மிகவும் ஊக்கமுள்ளவர்களாக செயல்பட்டார்கள். என்னுள்ளம் கவரும் நீர் மறித்த இன்ப குரு சன்னை இன்னும் நெருங்கிற என்னுள்ளம் கவரும் நீர் மறித்த இன்ப குரு சன்னை இன்னும் நெருங்கிற என்னுள்ளம் கவரும் யார்கிட்டையும் எந்த கடனும் வாங்கினதில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி அப்படி தான் அவங்க செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆறு பெண்கள் அவங்களுக்கு ஆறு பெண்களையும் நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணாங்க. And that's a blessing that he received because of his walk with God. அப்பாவுடைய உண்மையான அன்பிற்கும் அவங்களுடைய தாழ்மைக்கும் அவங்க கடவுள் மேலே வச்சிருந்த பக்திக்கும் கடவுள் கொடுத்த பரிசாக நான் நினைக்கிறேன். சப்ஜெக்டில் வீக்காக இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம தைரியமாக போய் கேட்கலாம். டியூஷன் வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கல. அவங்க வந்து நானே உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஈவினிங் டெய்லி ஆஃபீஸ் வந்து வந்து காஃபிலாம் குடித்த பிறகு டெய்லி என் கூட ஒரு 1 hour உட்காந்து பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. இன்னுள்ளம் கவரும் நீ
படிப்பு உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் கவனித்து படித்தோம், நல்லா டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம், எல்லாரும் நல்லா படித்து இன்றைக்கு நல்ல நிலையில் இருப்பதற்கு அப்பா பெரிய காரணமாக நான் நினைக்கிறேன். எந்த சப்ஜெக்ட்னாலும் நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஜுவாலஜி சூஸ் பண்ணேன், குயின் மேரிஸ் காலேஜில் ஜுவாலஜி படித்தேன். காலையில் வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணும்போது அன்றைக்கி எக்ஸாம் இருந்தது, அதுக்காக நான் ஸ்கெச் பென் செட் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் அந்த பைக்கில் சைட் பாக்ஸில். ஆனால் இறங்கின அவசரத்தில் அந்த ஸ்கெச் பென்ஸை எடுக்காமல் இறங்கி போயிட்டேன். ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரியலைஸ் பண்ணேன் தட் ஐ ஹட் மிஸ் டேக்கிங் த ஸ்கெச் பென்ஸ். சே, பென்சிலில் வரைஞ்சால் எஃபெக்டிவாகவே இருக்காது, நல்லாவே இருக்காது, கலர்ஸே இல்லையே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ ஐ ஹர்ட் த பைக் கம்மிங் பேக். அப்பா திரும்ப வந்து, மறந்துட்டோமா, உன் ஸ்கெச் பென்ஸ் உள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்லி எடுத்து எனக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு அன்றைக்கி சந்தோஷமாக வரைஞ்சேன் எக்ஸாமில். நாங்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளாக இருந்தனால ஒரு நாளும் எங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்புகிறதோ ஒரு படம் பார்க்க அனுப்புகிறதோ அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களே எங்களை பத்திரமாக வளர்த்து வந்தாங்க, ப்ரொடெக்டிவாக வளர்த்தாங்க. கல்லூரிக்கு என்னையும் அக்காவெல்லாம் கொண்டு போய் அவங்களே விட்டுட்டு அதன் பிறகு அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஸ்கூலில் கொண்டு விடும்போது ஒவ்வொரு தடவையும் மாலா நீ ரோட்டில் பார்க்க க்ராஸ் பண்ணும்போது எல்லா சைடும் பார்த்து க்ராஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டெய்லி சொல்லி கையை பிடிச்சி சொல்லி தான் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஹி வாஸ் அ வெரி கேரிங் ஃபாதர். வென் ஐ வாஸ் இன் மிடில் ஸ்கூல் ஐ யூஸ்ட் டு பார்ட்டிசிபேட் இன் லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ். ஹி வாஸ் வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் மீ அண்ட் கன்சர்ன் தட் ஐ வுட் கம் பேக் ஆன் டைம், தட் சம்படி வில் பி கம்மிங் பேக் வித் மீ. ஹி வில் டாக் டு ஆல் மை ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் டு சீ வேர் ஐம் கோயிங், வாட் டைம் ஐம் கம்மிங் பேக். கல்யாணம் ஆன பிறகு அப்பா வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, மாலா பிரகாஷ் நீங்கள் ரெண்டு பேரும் கட்டாயம் டான்ஜருக்கு வரணும், அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெக்டிக் லைஃப்பாக இருக்குது, அதனால் ஒரு வாரம் பத்து நாள் வந்து டான்ஜூரில் எடுத்துகிட்டு போவாங்கன்ட்டு எப்போதும் இன்வைட் பண்ணுவாங்க. அந்த காலம் ட்ரெயின் வந்து ரெண்டு ரூட்டில் போகும், ஒரு ட்ரெயின் வந்து திருச்சி வழியாக போகும், இன்னொரு ட்ரெயின் வந்து கும்பகோணம் வழியாக போகும். நான் ஏறின ட்ரெயின் வந்து கும்பகோணம் வழியாக போகிற ட்ரெயின். அப்போ காலையில் வந்து பார்த்தா கும்பகோணத்தில் வந்து எல்லாருமே இறங்கிட்டாங்க, லிட்ரலாக ஒரு பேசஞ்சர் கூட ட்ரெயினில் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். என்னென்ன எல்லோரும் இறங்கிட்டாங்க, இப்போ டான்ஜூர் வரைக்கும் தனியாக போகணுமே, யாருமே இல்லையே ட்ரெயினில், திடீர்னு யாராவது வந்தால் என்ன செய்யறது அப்படின்ட்டு யோசிச்சு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ ட்ரெயினில் ஏறினாங்க, யாராவது அது யாரோ ஏறுறாங்களே அப்படின்ட்டு யோசிச்சு இப்படி எட்டி பார்த்தா அப்பா வந்து ஏறினாங்க உள்ள. என்னமாலா, ட்ரெயினில் யாரும் இல்லையா? எனக்கு தெரியும் இந்த ஸ்டேஷனில் எல்லோரும் இறங்கிடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், நீ தனியாக வருவானு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து உனக்கு துணைக்காக ஏறி வந்தேன் அப்படின்ட்டு கும்பகோணத்துலேருந்து டான்ஜூர் வரைக்கும் என் கூட வந்தாங்க. நாங்கள் பெரியவங்களான பிறகு அப்பா வாஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்ட், வி குட் டிஸ்கஸ் எனி திங் வித் ஹிம் அண்ட் ஹீ வுட் ஆல்சோ ஷேர் ஹிஸ் வரீஸ் அண்ட் கேர்ஸ் வித் அஸ். கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிறக்கும்போது டெலிவரி அப்போ எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து கூட இருந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. ஜெனிஃபர் ஜாஸ்பர் கன்ஃபைன்மெண்ட் டைம்லாம் அப்பா அம்மா எனக்கு இருந்தது ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஜெனி பிறந்தப்போ ஜாஸ்பரெலாம் நல்லா பார்த்துக்குவாங்க. ஜாஸ்பர் பிறந்தான் அப்போ சிசேரியன்னும் போது அப்பா ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த ரூமில் வந்து வெளியே நின்றுக்கிட்டே இருந்தாங்க, யாராவது ஒரு நர்ஸ் போயிட்டு அது அந்த நர்ஸ் ஏமா அப்படி ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு எல்லோரையும் கேட்பாங்க. அப்புறம் என்னை வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போகும்போது பக்கத்துலேயே நடந்து வந்தாங்க, அது இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு டைம் அவன் டூ இயர்ஸாக என்னமோ இருக்கும்போது அவன் ரொம்ப சிக்காயிட்டான், அப்போ டாக்டர் பார்த்துட்டு அவனுக்கு ட்ரிப்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, இந்த சின்ன பையனுக்கு போய் ட்ரிப்ஸ் போட போகிறாங்களேன்னு. அப்போ அப்பா என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, இஸ் லைஃப் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் திஸ் இன்ஜெக்ஷன், இஸ் லைஃப் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் திஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அது எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. யூ ஆல்வேஸ் ஹேட் அன் ஐ ஃபார் தி அண்டர் ப்ரிவிலேஜ், யூனோ, கிராண்ட் கிட்ஸ், யார் கிட்ஸ்னாலும் சரி, அவங்க ஹி ஆல்வேஸ் ஹேட் அ லவ் அண்ட் கன்சர்ன், அ ஜென்யூன் கன்சர்ன் ஃபார் தெம். அது ஆல்சோ ஆக்சுவலி ரியலி யூனோ இம்ப்ரெஸ் மீ, அண்ட் ஐ குட் சீ இட், ஐ அப்சர்வ் இட் இன் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர். ஒரு முறை ஒரு இன்ஜஸ்டிஸ் எனக்கு நடந்தது என்னுடைய கெரியரில், அப்போ கூட அப்பா ஒரு வசனத்தை சொல்லி என்னை தைரியப்படுத்தினாங்க, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அப்பா வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். எ
எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 6 பெண்கள். அதனால அவங்களுக்கும் ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருக்கும், வேலை சரியாக இருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அதனால் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஹி மேட் இட் அ பாயிண்ட் டு டேக் கேர் ஆஃப் ஆல்வேஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். எத்தகைய சூழ்நிலையும் வந்து சமாளிக்கக்கூடியவங்க. அவங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு தடவை 3 நியூஸ் ரீடர்ஸுமே வரலை. எங்கள் அப்பா வந்து என்ன செய்கிறதுன்னு தியாகிக்கல, மலைச்சி நிற்கல. செய்திகள் வாசிப்பவர் டிஏ தனபாண்டியன் அப்படின்ட்டு அவங்களே எல்லா நியூஸையும் வாசித்தாங்க. சில டைம் எங்களுக்கு சொல்லுவாங்க, மா அந்த ஆஃபீஸில் உட்காந்து மண்டே மார்னிங் இப்போ வேலை செய்யணும்னா அப்படியே அந்த பேப்பரில் பென்னு கிறுக்குதுமா, பெண் அப்படியே கண்ணை மூடுது, உடனே அந்த பியூன்ட்ட சொல்லி ஒரு காஃபி வாங்கி குடிச்சிடுவேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. He worked in All India Radio and then at the Tamil University. But even after retirement, he was so industrious and always up to something. In the project Kuda, with all the songs, most of that was done, you know, after his retirement.
நாட் ஒன்லி மியூசிக் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அக்ரிகல்ச்சர் ஆல்சோ. வாழை மரங்கள்லாம் வளரத பார்த்தா பிள்ளைங்க வளரத பார்க்குற மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டே டு ஃப்ரைடே யூனிவர்சிட்டியில் ஹி இஸ் பிஸி. On a Friday night, he takes a bus, goes to his native place near Tuttukuran. The thing is, when he comes to the college, he goes to the university. So hardworking at that age. நல்ல எழுத்தாட்டல் இருந்துச்சு அப்பாவுக்கு. நிறைய புத்தகங்கள் அவங்க எழுதினாங்க. முதல் புக் வந்து புதிய ராகங்கள், ரெண்டாவது ரிசர்ச் புக் சதீஷ் ஸ்ருதிஸ் அண்ட் ராகாஸ். இந்த புக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்பெஷல் அவார்ட், கலைமாமணி அவார்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. ஈவன் பிஃபோர் ஐ காட் மேரிட் அண்ட் பீப்புள் நியூ ஹூ ஆர் கோயிங் டு மேரி, எவ்ரி ஒன் இன் மை ஆஃபீஸ் அண்ட் இன் தி சர்ச் வெத்ரு ஹி வாஸ் எ செலிபிரிட்டி. So everybody in the office, they knew him. Thaabam pokkum jeevanalviye, paarai vandhu paarai, paavipaai vandhu paarai. Thaabam pokkum jeevanalviye, paarai vandhu paarai, paavipaai vandhu paarai. தேவமாரியின் திருரத்தம் இந்தாரா, அது திருரத்தம் இந்தாரா. பாவம் போக்கும் ஜீவ நதியை பாராய் வந்து பாராய், அது பாராய் வந்து பாரா. சீரி பாபுன்ற ஒருத்தர் கிளாரினெட் பிளேயர். மாமாவுடைய எபிலிட்டியும் அவங்களுடைய சங்கீத ஞானத்தையும் அவர் பெருசாக மதித்து அவர் எல்லா இடத்துலையும் விட்டுட்டு இந்த கான்செப்ட்னா உடனே வந்துடுவார். கல்வாரி மலை சீகரணி ருத்து கண்களை திறந்தே, அதோ மல்லி சிலுவை அடியில் விழுந்து வழிந்தோடுது பாரா, பாபி வழிந்தோடுது பாரா. பாவம் போக்கும் ஜீவ நதியை பாராய் வந்து பாராய், பாவி பாராய் வந்து பாராய். ஒருவர் என் சன்னும் டாட்டர்லாம் தாம்பரத்துக்கு ஒரு வெட்டிங் போயிருந்தாங்க. அப்பாவுக்கு மிஸ்டர் கோயில் பிள்ளைன்னு ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்டு, என் சிஸ்டர் சன் ஒரு பையன் இருக்காமா, தனபாண்டியன் குடும்பத்துலேருந்து நான் கண்ணை மூடிட்டு எடுத்துருவேம்மா, தனபாண்டியன் குடும்பம்னா நான் கண்ணை மூடிட்டு எடுத்துருவேன், இப்படியே அவங்க சொன்னாங்க. அப்பா மேல அவங்க வச்சிருக்க மதிப்பு மரியாதை எனக்கு தெரியாது. இந்த நதியின் தீர்த்தம் உண்டோ ஜீவன் கண்டோ, ஒரு தரம் இந்த நதியின் தீர்த்தம் உண்டோ ஜீவன் கண்டோ, காகம் மாறுதியடைவர் வேறொரு நதிக்கு அலையா தேடி அலையா, பாவி அலையா தேடி அலையா. பாவம் போக்கும் ஜீவ நதியை பாராய் வந்து பாராய், பாவி பாராய் வந்து பாரா. அக்ரிகல்ச்சர் தான் செய்யணும்னு பிளான் வச்சுருந்தாங்க, ஆனால் காட் அவங்களுக்குன்னு வேறு ஒரு வேலையை நியமித்து வச்சுருந்தாரு. ஆபிரகாம் பண்டிதர் பற்றி ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுத்தாங்க தமிழ் யூனிவர்சிட்டியில் தஞ்சாவூரில். அப்போ இருந்த வைஸ் சான்சலர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, நீங்கள் கட்டாயமாக இந்த யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு வருந்தி கூப்பிட்டாரு.
அதனால் அப்பா அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணாங்க, ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. டியூரிங் தட் பீரியட் ஆபிரகாம் பண்டிதருடைய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணாங்க. இந்த 24 ஸ்ருதிகளை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இசைத்தமிழ் வரலாறு, பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, புல்லாங்குழல் ஒரு ஆய்வு, இதெல்லாம் அவங்க எழுதின புக்ஸ். அதோடு கூட அவங்க ஆவிக்குரிய நூல்கள் நிறைய எழுதினாங்க. ஜபஜீவியம், இசை வழி இறைப்பணி, தமிழ் வளர்த்த கிறிஸ்தவ பெரியார்கள், அந்த புக்ஸ் எல்லாம் அப்பா எழுதியிருக்காங்க. கர்நாடக இசை பயிற்சி, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ நெறி தவறாமல் கர்நாடக இசை பயில்வதற்காக அவங்க எழுதின புக்கு. அதில் பாடல்கள்லாம் தமிழில் இருக்கும், உண்மையான தேவனை துதித்து பாடும் பாடல்களாக இருக்கும். ஆபிரகாம் பண்டிதர் தாத்தாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நூலாக எழுதி அவங்க வெளியிட்டாங்க. அநேக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கூட சரியாக தெரியாது, அப்பா எழுதின நூல் மூலமாக தங்கள் முன்னோருடைய வாழ்க்கையை எல்லாரும் அறிந்து கொள்ள அது பிரயோஜனமாக இருந்தது. இப்போ நிறைய பேர் ஆபிரகாம் பண்டிதரை பற்றி எழுதியிருக்கிற எத்தனையோ புத்தகங்களுக்கு அது ஆதாரம் எங்கள் அப்பா எழுதின அந்த நூல் தான். He used to come to Madras mainly for musical programs, some lectures, speaking in a seminar or for examining PhD candidates. He used to say, I'm not even a graduate in music, but God has given me the privilege to examine PhD candidates. இதை தவிர நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ரினவுண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில், இயலிசை நாடக மன்றத்தில், தமிழிசை சங்கத்தில், கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில், மியூசிக் அகாடமியில், இன்னும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், எல்லாத்துலேயும் அவங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. When he was here, he gave a talk about Carnatic music in 2 universities about the paper he wrote in USC and at Claremont Music Institute, and he was able to explain how he found the new ragas and wrote the book. ராகஸ் புட முறையை பின்பற்றி 32 புதிய ராகங்கள் இயற்றினாங்க. அந்த ராகங்கள்லாம் ரொம்ப மெலோடியஸ் டியூன்ஸ். அவங்க டாட்டர்ஸ் 6 பேருடைய பேர்களையும் சில ராகங்களுக்கு வச்சுருக்காங்க. வசந்தமல்லி, கான ஹேமவதி, திலகமந்தாரி, நவரசமாலா, கல்பனதாரிணி, காஞ்சனபௌலி, அந்த ரகங்களில் கூட நாங்கள் சில பாட்டுகளை பாடியிருக்கோம். Chebam, 2 American gentlemen played mrindangam and tabla, and everybody enjoyed it. சித்திரங்கள் செய்திருக்காங்க. பெத்லஹேம் குரவஞ்சி, நொண்டி நாடகம், ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், கொலம்பியா, இன்ட்ரிகா, இந்த மாதிரி கம்பெனியுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் 18 கிராமஃபோன் ரெக்கார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
His professor was my father's uncle. He himself has told me Dhanapandian had a great insight into Carnatic music, which he inherited from his mother. He wrote down the notation for Bach's Jesus Joy of Man's Desiring in Carnatic notation, and he played the organ, uncle played the flute. It was during the World War II. So the pastor said, you have really brought solace to us during these difficult times. எப்படி அவங்க ஒருத்தரால் இத்தனை இதையும் ஒரே சமயம் செய்ய முடிஞ்சதுன்னு நினச்சி நான் ஆச்சரியப்படுறேன். அப்பா அவங்க லைஃப்பில் டைமை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க வேஸ்ட் பண்ணல. டைம் இஸ் ப்ரெஷஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஐ ரிமெம்பர் த டைம்ஸ் தட் ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் ரிசர்ச், பண்ண ஆராய்ச்சி. ஹி வாஸ் கான்ஸ்டன்ட்லி ரைட்டிங் ஆல் ஹிஸ் ஃபைண்டிங்ஸ். ஸோ ஈவன் வென் ஹி வாஸ் விசிட்டிங் அஸ், ஆல் ஹிஸ் டாட்டர்ஸ் அரவுண்ட், he used to be writing. He will involve in the conversation, but he'll go on writing. He was a multitasker, I think. Appa nootrukanakana paadalukku isai amaithirukkranga, paadi irukkranga, paadalgal yetti irukkranga. Avanga compose panna aneega paadalgal innum adu record pannama irukku. Engalai paada vekkum endru virumbinaargal. Avanga sariram balavinapattu ponadanaala adai niraiyatra mudiyavillai. Aagiyal naangal ippozhudhu andha paadalukku sura kurthigalai veithu andha paadalgal ella mattravulukku prayojanapadanum. அது கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு பயனுள்ள விதத்தில் இருக்கணுன்றதுக்காக அந்த முயற்சி எடுத்து வருகிறோம். தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவங்க வேலை பார்த்து முடி ஓய்வு பெற்ற பிறகு என் வீட்டுக்கிட்ட அவங்க ஒரு சின்ன போர்ஷனில் அவங்களும் ஒரு வீடு கட்டி எங்களோடு வந்திருந்தாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேரையும் பார்த்துக்கிற பிளஸ்ஸிங் எனக்கு கிடச்சிச்சு. கடைசி காலங்களில் அவங்க என்னோட கூட இருந்தாங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்பா கடைசி வரைக்கும் பாடிட்டு தான் இருந்தாங்க. எந்த ஒரு முறுமுறுக்கமும் முறுமுறுக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் கடலை துதித்து தான் பாடினாங்க. அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பாட்டு, இட் ஹேப்பன் டு பி மை ஃபேவரட் சாங் இஸ் வெல். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணை போல் அனுதினம் வணைந்திடுமே என்று எங்களெல்லாம் பாட சொல்லுவாங்க. ஜப நிலையில் அந்த பாட்டை கேட்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவங்களுடைய இந்த சுகவீனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இட் மைட் பி தட் வி ஹவ் லாஸ்ட், ஆனால் we have certainly not lost him to be our role model in life. என் தந்தையினுடைய வாழ்க்கை நம் எல்லோருக்கும் ஒரு சவால், ஒரு டெஸ்டிமனி. நல்ல முன்மாதிரியை வைத்து போனார்கள். I'm so blessed to have a amazing dad in my life. Thankful that he got to spend time with so many grandchildren and he had a blessed life. That's not the end. We look forward to meeting him again. And probably we'll spend a glorious eternity together, making up for all the lost times. So, Uncle, we look up to you there. We know that you are there with Jesus. We are hopeful that soon, one day, நாங்கள் யாவரும் உங்களை மீட் பண்ண அவளோடு நாங்கள் வரப்போகிறோம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சட்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சட்குணராக இருக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா. அப்பா அதை நிறைவேற்றி நாங்கள் அப்பாவுடைய லைஃப்க்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்கே கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. Bye.
வளர்த்தீர் சின்னஞ்சிறு வயதில், கனிவோடு புகட்டினீர் கல்வியும் கலையும், அன்போடு ஆன்மீகமும் சேர்த்து ஊட்டினீர், பாசத்தோடும் பக்தியோடும் வாழ்ந்தும் காட்டினீர், எண்ணில்லா நன்மைகள் எமக்கு செய்தீர், எங்களுக்காய் என்றும் வேண்டுதல் செய்தீர். ஆண்டவர் அருளிய அருமை பெற்றோரே, எவ்விதம் உமக்கு நன்றி சொல்வோம்? நீர் காட்டிய வழியில் நிதமும் நடப்போம், நித்திய வாழ்வில் உம்மோடு கழிப்போம். அழியா அன்புடன் பிள்ளைகள். நன்றி, வணக்கம். புரியே.